ஹாய் ரன்பா, வெல்கம் டு கிரீன் ஃபிளாஷ் சேனல். இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் என்ன நடந்துச்சு பார்க்க போகிறோம். நான் குறிப்பாக ஒரு ஆளை வச்சு செய்யலான்னு தான் வந்தேன் இன்னைக்கு. ஆனால் உங்கள் மனசு கேட்க மாட்டேங்குது. இது காரணம் வந்து எல்லோரும் தான் காரணம். என்னடா சொல்கிற என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அது நான் சொல்கிறேன் என்ன காரணம்னு. மைனால் ஆரம்பித்து விக்ரம்னு வரையும் நேற்று ஒரு ஆளை புல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. சிவினை தான் வச்சு செஞ்சுருக்காங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து கதிரவன் ஃபேமிலியிலேருந்து வந்துருந்தாங்க ப்ரீஸ்ட் டாஸ்கில். கதிரவன் ஃபேமிலியிலேருந்து வர தெரிஞ்சு சிவின் வந்து தேவையில்லாமல் வந்து சும்மா மேக்கப்லாம் போட்டு நல்லா க்யூட்டாக அழகாக டெஸ்ட் பண்ணி ரெடியாகிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த வந்து அமுதவாணன், அப்பா சிவினை வந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க, வெளியிலேருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க, அதான் சிவினை வந்து ரெடியாகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போயே ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பர்ஃபார்மன்ஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் அமுதவாணன். ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கதிரவன் வீட்டிலேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தோடனே அவங்க அம்மா வந்து சிவினை பார்த்து நல்லா கையெல்லாம் கொடுத்து ஹக்லாம் பண்ணிக்கிட்டாங்க. உடனே அமுதவாணன் போய் வேமா போட்டு குடுகுடுன்னு ஓடி போய் சிவினை அம்மாட்ட, சாரி கதிரவன் அம்மாட்ட வந்து சிவினை உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்கவும் வந்து சிவினை எனக்கு டாக்டர் மாதிரி என் மக மாதிரி அப்படின்னு சொன்னோடனே சிவினுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாகிருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கதிரும் சிவினும் வந்து பிக் பாஸ் வீட்டில் வந்து ஓரளவு பேசிக்கிறாங்க, நல்லா கெமிஸ்ட்ரி கிளிக் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அவங்க பேசுகிறத வச்சு தான் தெரியுது, நம்ம வந்து சும்மா சொல்ல முடியாது. கதிரவனை வந்து நல்லா க்யூட்டாக வந்து பேசுகிறதும் கதிரவன் வந்து சிவின்கிட்ட பேசுகிறதும் இது வந்து அப்படி ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு இந்த சீனை போடுறீங்க பிக் பாஸில் வந்து தேவையில்லாமல்? கேம் விளாட தான் வந்துருக்கீங்க, அதை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத பேசிக்கிட்டு இது அது பொண்ணுக்கு வேறு மன உளைச்சலாகி ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா? கதிரவன் வந்து இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது வெளியில் இருக்குது, நீ வந்து தேவையெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரும் பேசுகிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா சிரிச்சுக்கிட்டு எத்தளவுக்கு வந்து கொண்டாந்து விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியுது. அமுதவாணன் இதுக்கு வந்து நேற்று போட்ட ஒத்து ஊதுனது இருக்குது பார்த்தீங்களா, கிளக்க போகுது யாரையும் ஒரு டீம் வந்து உள்ளே இறக்கிட்டார் பிக் பாஸ்கில், வச்சா எனக்கு அடித்தா செஞ்சு அப்படின்னு சிங்கி அடித்த கமல் சார் சொன்னார் பார்த்தீங்களா, அது தண்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அமுதவாணன் நேற்று பூரா வச்சு செஞ்சுட்டார் சிவினை. ஆல்ரெடி சிவினுக்கு வந்து நேற்று வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு. இதில் கதிரவன் கேர்ள் ஃப்ரெண்டோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் பேசிக்கிறாங்க, யார் விக்ரமனும் இது அமுதவாணனும் வெளியில் உட்காந்து காடநிலையில் வந்து பேசிக்கிறாங்க. விக்ரம் ஆயிரக்கணக்கான சவுடால் பேசுகிறாரு, எல்லா நியாயம் அப்படின்னு பேசுகிறாரு. இந்த டயத்தில் வந்து கதிரவன் இப்படி பண்ணது வந்து நியாயமா? நம்ம கதிரவன் வந்து இப்படி பண்ணிக்கக்கூடாது. ஆமாம்மா, இப்படி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் மினிஸ்டர் மாதிரி உட்காந்து பேசிக்கிருக்காங்க இவங்க அமுதவாணனும் விக்ரமனும். இது தேவையா அவங்களுக்கு விக்ரமன்? நீங்கள் அவனு கேம் விளாண்டுக்கிறீங்க, அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டுருக்கீங்க. தேவையில்லாமல் இந்த கதைகளை வந்து தலையிட்டு கமல் சார்ட்ட வந்து நீங்கள் வந்து வாங்கி கட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து அமுதவாணன் வந்து விடுற மாதிரி தெரியல. இப்போ போய் பேசி ஆல்ரெடி மன உளைச்சலில் இருக்க சிவின்கிட்ட போய் அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் மேலும் இது பண்ணுற மாதிரி பாட்டெல்லாம் பாடி, காதல் பாட்டு காதல் தோல்வி பாட்டெல்லாம் பாடி அமுதவாணன் வந்து கிடைக்கிற கேப்பல் இடத்துலலாம் கிடாவட்டலாம்னு பார்க்குறாரு நேற்று. ஆனால் கொடுங்கிறது பூராமே தேவையில்லாதாண்டி தான் இருந்துச்சு. அமுதவாணன் வந்து இதில் வந்து நல்லா கட்டையாக உருட்டலாம், ஆனால் டாஸ்க் அப்போ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் வர டாஸ்க் மட்டும் தான் பண்ணிக்கிறாரு, அவருக்கு பர்சனலாக ஒரு டாஸ்க்கு அதை மட்டும் நல்லா கிளிக் பண்ணிக்கிறாரு, மற்றபடி டாஸ்க்லாம் ஒன்று உருட்டாக காணும். இங்கே வந்து நேற்று பூரா வச்சு ஒரு ஆள் எவ்வளோ புண்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு புண்படுத்தி வச்சு அழுக வச்சுட்டாங்க. இதில் வேறு விக்ரம் வந்து கூப்பிட்டு வான் பண்ணுறாரு, அமுதவாணன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, ஒரு ஆள் ஃபீலிங்ஸாக இருக்கும்போது நீங்கள் அதில் தலையிட்டு நீங்கள் வந்து எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு மேலே கஷ்டப்படாமல் வான் பண்ணுறாரு. உடனே அவர் வந்து அமுதவாணன் விக்ரம்கிட்ட வந்து அப்படியா எனக்கு தெரியும், அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும், நீங்கள் சும்மாங்க எனக்கு தெரியும், விக்ரமன் உங்களுக்கு எதுவும் தெரியாது நீங்கள் சும்மா இருங்க எனக்கு தெரியும். அவர் போய் விக்ரம்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அமுதவாணன், இது தேவையா அமுதவாணன் உங்களுக்கு, நீங்கள் வந்து வாயால் தான் கெட்டிங்க, எப்போதும் வாயால் தான் கெட்டுறீங்க, ஆல்ரெடி ஜனனி மேட்டரில் வாயால் கெட்டிங்க, ரெண்டாவது அசிம் மேட்டரில் வாயால் கெட்டிங்க, இப்போ சிவின் மேட்டரில் வாயால் கெட்டுறீங்க, வாயால் கெட்டு இப்போ வெளியிலையும் போக போகிறீங்க. நான் இதுக்கு மேலே எதுவுமே சொல்ல முடியாது, உங்களுக்கு வாய் தான், நீங்கள் வந்து வாயால் பேசுகிறதான் சாதிக்கணும்னு நினச்சா வெளியில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு ஆளை வந்து புண்படுத்தி பேசாதீங்க, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு போய் மேற்கொண்டு தொந்தரவு கொடுக்காதீங்க, இது உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது, பார்க்க எங்களுக்கும் நல்லா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஏடிக்கை வந்து மேற்கொண்டு வந்து சிவின் அப்படிலாம் பேசாதப்பா அமுதவாணன்னு சொல்கிறாரு. எப்பா ஏடிக்கை, நீங்கள் வந்து காலையில் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஒரு ரேப் சிங்கர்னு காலையில் ஒரு பிட்டை போட்டிங்க, ஏடிக்கை இவங்க அசிம சிவினை வச்சு காலையில் ஒரு சாங்கை போட்டிங்க, இது உங்களுக்கே நல்லாயிருக்கா? சிவி கதிர் வீட்டிலேருந்து வர்றாங்க, இவங்க பொண்ணு பார்க்க வர்றாங்க, இதெல்லாம் தேவையா? ஏடிக்கை ஏடிக்கை ஒரு நல்ல சிங்கர் தான், அது வந்து நான் வந்து சொல்ல விரும்பலை. பாடுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது, ஒரு ஆளை மையப்படுத்தி வச்சு பாடி அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் ஆசையை வளர்த்து விட்டு அந்த பொண்ணு இப்போ வந்து இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்குன்னா காரணம் வந்து ஹவுஸ்மேட்ஸ் தான் காரணம், இந்த அசிம் உட்பட தான் எல்லோரும் தான் காரணம், அசிம் தான் வச்சு நல்லா கலாச்சிக்கிருந்தார், இது வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. அமுதவாணன் பண்ணுறது தப்பாருன்னு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஹவுஸ்மேட்ஸ் பண்ணுறது தப்பாருன்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய்.